மாணவர்களே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆராதனை வேளையிலே பெனியல் ஜீவியோடு இணைந்து நீங்களும் ஆராதனை செய்யுங்கள் தேவனுடைய மகிமையும் பிரசன்னமும் உங்களை அளவில்லாமல் நிரப்பட்டும் இதை டிவி மூலமா யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே கடைசி நாட்களுக்கு நேரான வந்து கொண்டிருக்கிறோம் சுவிசேஷம் அநேகருக்கு பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு தெருக்களிலே நின்று நிறைய பாட்டை பாடுவோம் அதை இன்றைக்கு ஞாபகப்படுத்தி சுவிசேஷமா இன்றைக்கு பலருக்கு நற்செய்தி அறிவிக்கிற ஒரு ஆராதனை அந்த ஆராதனை இருக்க போகிறது சத்தமா ராமன் சொல்லுங்களேன் ஒருவேளை ரொம்ப வயது முதிர்ந்தவங்க உங்க வீட்டுல நீங்க நிகழ்ந்தீங்கன்னா உண்மையா அந்த பாட்டு உங்களை சந்தோஷப்படுத்தும் உங்களுடைய பழைய நினைவுகளை கிறிஸ்துவுக்கு நேராய் ஆராதனைக்குள்ளாய் கொண்டு செல்லும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை உற்சாகமாய் என்னோடு இணைந்து ஒரு பாடலை பாட போறோம் என்ன பாட்டு தெரியுமா வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை அழகு மாயை எல்லாம் முடிஞ்சு போயிருங்க அழகாதுல சொல்லப்பட்டிருக்கு ஏகப்பட்ட காரியம் கட்டின வீடு நிலம் பொருள் எல்லாம் இருந்துச்சா ஒன்றும் கூட வராது கூடு விட்டு ஆவி போனால் கூட எதுவும் வர்றதில்ல கருவாட்ட கூட செத்த பிறகு நல்ல ரேட்டுக்கு குத்துறலாங்க மீனாயி அந்த மீன் விக்கலன்னா கூட அதை உப்பு தேய்ச்சி போட்டா கருவாடானா அது நல்ல ரேட்டுக்கு குத்துறலாம் ஆனா நீங்களும் நானும் மறித்து போனா நல்ல ரேட்டுக்கு விற்க முடியுமா எப்ப பாடி எடுக்கிறாங்க அப்படிதான் கேட்பாங்க ஓ மிஸ்டர் அல்லது அது அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி பாடி எப்ப எடுப்பீங்க அப்படிதான் கேட்பாங்க மதிப்பிற்குரிய மரியாதைக்குரிய இவரை எப்பொழுது எடுக்கிறீர்கள் அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க ஐயா நீங்க பணம் பொருள் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்களா இன்றையோடு விட்டு வெளியே வாருங்கள் இந்த காலம் நம்ம எச்சரிக்கிறது பணம் ஒரு நாள் உனக்கு விடுதலை கொடுக்காது உன்னுடைய மற்ற சூழ்நிலை ஒரு நாள் உன்னை விடுதலை கொடுக்காது மற்ற சூழ்நிலை ஒருபோது உன்னை காப்பாற்றாது அழகு மாயை எல்லாம் முடிஞ்சு போச்சு ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க பிரதர் பியூட்டி பார்லர்லாம் மூடிட்டாங்க பிரதர் என்னால மேக்கப் போட்டு வீட்டுல சந்தோஷமா இருக்க முடியல பிரதர் பாருங்க என்ன ஒரு கவலை யாரு சொல்ற அழகு மாயை நிலைத்திடாது அதை நம்பாதே அது மயக்கிடுமே மயக்கிட்டு இருக்குங்க அழகு மாயை வாலிபர் பதில அழகு மாயை மயக்கிட்டு இருக்கு நம்ம பாட போறோம் உற்சாகம் அந்த பழைய பாடல் நல்ல கையை தட்டி இருக்கிற இடத்துல சந்தோஷமா ஏன்னா வீட்டுல லாக்டவுன் டைம்ல உட்காந்துருக்கோம்ல யாரும் எதுவும் பார்க்க மாட்டாங்க உற்சாகமா ஆண்டவரை மகிமைப்படுத்தி விதமாய் குடும்பமா இணைந்து நல்ல கரங்களை தட்டி வருவாய் தருணம் இதுவே உணர்ந்து பழைய ஆட்கள் பழைய வயசானவங்களா இருந்தா இந்த பாட்டு படிக்கும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா உங்க காலத்துல தெருக்களில நின்று இயேசு நல்லவர் இயேசு உங்களை நேசிக்கிறார் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார்னு சொன்ன நாட்கள்லாம் உண்டுங்க அதை நீங்கள் நினைவுபடுத்தி கத்தரை துதிக்கும் பொழுதே தேவனுடைய வல்லமை உங்களை அதிகமா நிரப்பும் என்று கத்தர் சொல்லுகிறார் உற்சாகமா இந்த பாடலை பாடுவோமா உற்சாகமாய் கரங்களை தட்டி வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவந்தை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே சுவந்தை வாழ்நாளை எல்லாம் வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவரே
ஆராத உந்தன் பலவீனமும் கோரக்குருசில் சுமந்து தீர்த்தார் காயங்களால் நீ சுகமடைய வருவாள் கருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் கருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. இப்படிப்பட்ட பழைய பாடல்களை நாம் பாடும் பொழுது மனசுல ஒரு பெரிய சமாதானம், மனசுல ஒரு பெரிய சந்தோஷம். உண்மையாகவே பாடல் பாடும் பொழுது நான் சின்ன வயசுல தெருக்களிலே நின்று இயேசு நல்லவர், இயேசு உங்களை நேசிக்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் இருக்கிறது என்று சொல்லி அந்த சின்ன வயசுல உள்ள அனுபவத்தை இப்பொழுது நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அந்த மனம் திரும்புதலின் அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னொரு பாடலை கூட நாம் பாடுவோம், நம் இயேசுவை போல் அழகுள்ளோடு யாருமே இல்லை. ஆமே. அவரை போல அழகுள்ளவர்கள், அவரை போல நம்மை நேசிப்பதற்கு, அவரை போல நம்மை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இந்த உலகத்துல இல்ல. நான் இதுவரை கண்டதும் இல்ல, நான் பார்த்ததும் இல்லை அப்படின்னு அழகாக எழுதி வச்சிருக்கிறாங்க பழைய பாடல். நம்ம பாட போறோம், இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை இந்த உலகில். வாழ்க்கையே போதும் எந்த மாணிக்கத்தை விட்டீர மாட்டே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டீர மாட்டே. ஐயா, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதீங்க. இந்த உலகத்துல உள்ள எல்லா மண்ணு, இந்த உலகத்துல உள்ள எல்லா மண்ணு மன மாணிக்கம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது பரலோகத்துல. அந்த பரமபிதா உங்களுக்காக எனக்காக ஒரு மகிமையின் அபிஷேகத்தை பரலோகத்திலே வைத்திருக்கிறார். நமக்கென்று ஒரு மகிமையின் அலங்காரத்தை வைத்திருக்கிறார், கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த மண்ணுக்காக, இந்த உலகத்துல இருக்கிற மண்ணுக்காக அந்த மாணிக்கத்தை மறந்துடாதீங்க. உலகத்துல பொருள் சேர்க்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும். உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய மாணிக்கம் இருக்குதுயா, ஒரு பெரிய மகிமை இருக்கு. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் இல்லை உலகில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோ யாரும் வாழ்க்கையதில் இதை போதும் வேறே வேண்டாம் இந்த நண்பரே மண்ணுக்காக
நம்பியவன் திருவா நம்பியவன்
ஆமென் கிறிஸ்து கர்த்தராகிய இயேசுவே
மாறும் என்று சொல்லி நீ அழைக்கிற ஒரு மகிமையின் பிரசனம் உன்னதில் கர்த்தர் எதிர்பார்க்கிறோம். ஓ அவியானவரே, எல்லாம் அழிந்து போயிடும், நீர் அழியாதவன், நீர் மாறாதவன், உண்மையே இன்றைக்கு நாங்கள் ஆராதிக்கிறோம். என் மகிமையின் பிரசன்னத்தினால எங்களை நிறைவாய் நடத்துங்கப்பா, நிறைவாய் எங்களுக்கு உள்ள காரியங்களை நடப்பீங்க, நிறைவாய் செயல்படுது, பெரிய காரியங்களை நாம மாத்திரமோடு இணைந்து சுவிசேஷ ஆராதனை இன்றைக்கு ஆராதித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே மகிமையின் கரம் இறங்கட்டும். இல்லாதவில்லை இருக்கிறவளாய் அழைக்கிற தெய்வம், கர்ப்பத்தின் கனிக்காக காத்துக் கொண்டிருக்கிற மகள் மேல உடைய மகிமையின் கரம் இப்பொழுது இறங்கட்டும். மாற்றத்தை உண்டு பண்ணுகிறீர், புதிய காரியங்களை செய்ய, பெரிய காரியங்களை செய்ய. நாம் சொல்லிக்கிறேன் நல்லதுதான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நல்ல ஒரு சுவிசேஷ ஆராதனை உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். மறுபடியும் உங்களை கர்த்தர் எடுப்பித்து கட்ட விரும்புகிறார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை, விழுந்து போன உங்களுடைய வாழ்க்கையை, விழுந்து போன உங்களுடைய அபிஷேகத்தை, விழுந்து போன உங்களுடைய எல்லா காரியங்களை வரங்களை இன்றைக்கு கர்த்தர் மறுபடியும் கொடுத்து உங்களை பலப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். உற்சாகமா இருங்க, மறுபடியும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. தொடர்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். ஊர் உலகம் எங்கும் எப்படி எப்படிலாம் சுவிசேஷம் சொல்ல முடியுமோ சொல்லுவோம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் ஆயிற்று என்று சொல்லி இயேசுவுக்கு சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.